வணக்கம். சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் லெபனானில் தீவிர தாக்குதல், முக்கிய ஹிஸ்புல்லா தளபதி மரணம். ஹிஸ்புல்லாவுடன் போராட தயார் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தகவல். மேற்கு கரையில் அபகரிக்கப்பட்ட நிலங்கள், இவ்வளவா இஸ்ரேலின் வரம்பற்ற நடவடிக்கை. பிரித்தானியாவில் இன்று பொது தேர்தல், ஆளும் கட்சிக்கு கடும் சரிவு. லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் புதன்கிழமை நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவின் முக்கிய தளபதி முகமது நாமே நசார் உயிரிழந்தார். தெற்கு கடற்கரை நகரமான டயரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையே இருந்து வரும் போர் பதற்றம் மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகின்றது. இந்த தகவலை உறுதிப்படுத்திய ஹிஸ்புல்லா அமைப்பினர் கொல்லப்பட்ட தளபதி ஆசிஸ் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்து வந்ததாகவும் தெரிவித்தனர். முகமது நாமே நசார் சென்ற வாகனத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக சமூக ஊடகங்களில் வெளியான வீடியோக்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த தாக்குதலை இஸ்ரேல் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் கடந்த அக்டோபர் 7 போர் தொடங்கியதில் இருந்து இஸ்ரேல் ராணுவ நிலைகளை குறிவைத்து ஹிஸ்புல்லாக்களும் ஹிஸ்புல்லா தளபதிகளை குறிவைத்து இஸ்ரேல் படையினரும் பரஸ்பரம் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த மோதல் முழு போராக உருவெடுத்தால் அது இரு தரப்பிலும் பேரழிவை ஏற்படுத்தும் என்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கவலை தெரிவித்து வருகின்றன. லெபனானின் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக தேவையான எந்த நடவடிக்கையும் எடுக்க இஸ்ரேலிய படைகள் தயாராக இருக்கும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலன் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஹிஸ்புல்லாவை மிகவும் கடுமையாக தாக்கி வருகிறோம். மேலும் லெபனானில் தேவையான எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்க அல்லது வலிமையான நிலையில் இருந்து ஒரு ஏற்பாட்டை அடைய நாங்கள் முழு தயார் நிலையில் உள்ளோம் என்று அமைச்சர் தனது அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். நாங்கள் ஒரு ஏற்பாட்டை விரும்புகிறோம், ஆனால் உண்மை நம்மை கட்டாயப்படுத்தினால் எப்படி போராடுவது என்பது எங்களுக்கு தெரியும் என்று அவர் மேலும் கூறினார். லெபனான் இஸ்ரேல் எல்லையில் தினசரி நடக்கும் துப்பாக்கிச் சூடு லெபனான் குழுவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே முழு அளவிலான போர் வெடிக்கும் அபாயம் உள்ளது. மேற்கத்திய ராஜதந்திரிகள் இதை தவிர்க்க போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் 30 ஆண்டுகளாக இல்லாத அளவு ஒரே நாளில் மிகப்பெரும் நில அபகரிப்புக்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்திருப்பது குறித்து பீஸ் நவ் என்கின்ற சமூக அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காசா போரின் பதற்றத்தை இந்த நடவடிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது. ஜோர்டான் பள்ளத்தாக்கில் 12.7 சதுர கிலோமீட்டர் அளவுக்கான நிலத்துக்கு அதிகாரிகள் ஒப்புதல் அளித்துள்ளனர். 1993 ஆஸ்லோ ஒப்பந்தத்துக்கு பிரகான ஒரே நேரத்தில் கையகப்படுத்தப்பட்ட மிகப்பெரும் நிலப்பரப்பு இதுவென பீஸ் நவ் அமைப்பு தெரிவித்துள்ளது. அக்டோபர் 7 போர் தொடங்கியது முதல் மேற்கு கரை பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவத்தின் சோதனையும் தாக்குதல்களுக்கும் இரு தரப்புக்கும் இடையேயான மோதலும் தொடர்ந்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கை வெளிவந்துள்ளது. கடந்த மாதமே நில அபகரிப்புக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தாலும் புதன்கிழமை அதிகாரபூர்வமாக வெளிவந்துள்ளது. மேலும் மார்ச்சில் 8 சதுர கிலோமீட்டர் நிலமும் பிப்ரவரியில் 2.6 சதுர கிலோமீட்டர் நிலமும் இஸ்ரேலால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்கு கரையில் அதிக நிலப்பரப்பை இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும் ஆண்டாக நடப்பாண்டை பீஸ் நவ் குறிப்பிடுகிறது. இந்த ஆக்கிரமிப்பு நிலங்கள் மேற்கு கரை நகரமான ரமல்லாவுக்கு வடக்கில் அமைந்துள்ளன. மேற்குலகு ஆதரவு பெற்ற பாலஸ்தீன அதிகார அமைப்பு மையம் கொண்டுள்ள இந்த பகுதியில் இஸ்ரேல் அரசு நிலங்களாக அதனை அறிவிப்பது என்பது இஸ்ரேலியர்களுக்கு அனுபவிக்க அனுமதிப்பதையும் பாலஸ்தீனர்களுக்கு உடைமை கொள்ள மறுப்பதையும் குறிக்கிறது. ஆக்கிரமிப்பு மேற்கு கரை பகுதியில் விரிவாக்கம் மேற்கொள்ளும் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை அமைதி ஒப்பந்தத்தை மீறுவதாகவும் சர்வதேச சமூகத்தின் விதிமுறைகள் படி சட்டத்திற்கு புறம்பானதாகவும் பாலஸ்தீனர்கள் கருதுகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளை இங்கு இஸ்ரேல் கட்டமைத்துள்ளது. அவை சிறு நகரங்கள் போல காட்சியளிக்கின்றன. 500,000க்கும் அதிகமான ஜூதர்களுக்கு அவை குடியிருப்பாக உள்ளன. அவர்கள் இஸ்ரேலின் குடியுரிமை பெற்றவர்கள். மேலும் 30,000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் வரம்பற்ற இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கரையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நாடாளுமன்ற தேர்தல் இன்று வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது. வாக்குச்சாவடிகள் இன்று காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். நேரில் சென்று தபால் மூலம் அல்லது ப்ராக்ஸி மூலம் வாக்களிக்கலாம். வாக்காளர்கள் 18 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுடன் பிரித்தானிய, ஐரிஸ் அல்லது பொதுநலவாகிய நாடுகளின் குடிமகனாக இருக்க வேண்டும். இதன்படி சுமார் 50 மில்லியன் மக்கள் வாக்களிக்க பதிவு செய்துள்ளனர். வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்ததன் பின்னர் கருத்து கணிப்புகள் ஒளிபரப்பப்படும் என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து வாக்கு எண்ணும் பணிகள் இடம்பெற்று வருவதுடன் பெரும்பாலான முடிவுகள் ஒரே இரவில் அறிவிக்கப்படும் என்பதுடன் இறுதி முடிவுகள் நாளை மறுதினம் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன்படி 650 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு கட்சி 326 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். அவ்வாறு பெரும்பான்மையை பெறும் கட்சி தலைவர் பிரதமராக பொறுப்பேற்பார். எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் நாடாளுமன்றம் இடம்பெற்று தற்போதைய பிரதமர் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதோடு கூட்டணி அமைத்து அல்லது சிறுபான்மையினருடன் இணைந்து ஆட்சி அமைப்பதன் மூலம் ஆட்சி அமைக்க வாய்ப்பளிக்கப்படுகின்றது. வாக்கெடுப்பில் மத்திய இடது தொழிற்கட்சி மாபெரும் வெற்றியை பெறும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தொழிற்கட்சியின் இந்த வெற்றியானது 14 ஆண்டுகால கன்சர்வேடிவ் அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும். கட்சியின் வரலாற்றில் மிக மோசமான முடிவு பற்றிய கணிப்புகளை எதிர்கொண்ட கன்சர்வேடிவ்கள் தொழிற்கட்சி அரசாங்கத்திற்கு ஒரு பயனுள்ள எதிர்ப்பை வழங்குவதற்கு போதுமான இடங்களை பெற வேண்டும் என கூறியது. தொழிற்கட்சி மிகப்பெரிய பெரும்பான்மையை காணக்கூடும். இது இந்த நாடு இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பெரும்பான்மை என கன்சர்வேடிவ் கட்சியின் அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். 1997 ஆண்டு கட்சியின் முன்னாள் தலைவர் டோனி பிளேயர் மகத்தான வெற்றி பெற்ற 418 இடங்களை விடவும் வரலாற்றில் மிக அதிகமானதாகும். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.